எல்லாருக்கும் வணக்கம். எஸ் மை மக்களே, இன்னைக்கு வந்து வெயிட் லாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி 24வது நாள், எஸ் 24th டே. இன்னைக்கு மார்னிங் வந்து நான் சியாசிட்ஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து நான் ரொம்ப சூடான தண்ணியில் வந்து கலக்கிட்டேன். அண்ட் சியாசிட்ஸ் குடித்ததுலேருந்து எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ என்னோடய கை கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதாவது ரொம்ப பப்ளியாக இருக்கும் என்னோடய ஹேண்டு. ஸோ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது இல்லாமல் எனக்கு பார்க்கும்போதே தெரிந்து இது வந்து என்னோடய பழைய டிஷர்ட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் செஸ்ட்கிட்ட கொஞ்சம் டைட்டாக இருந்தாலுமே மற்ற ஹிப்கிட்ட கையெல்லாம் வந்து கரெக்டாக, அதாவது லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் வந்து அந்த மாதிரி என்னோடய பழைய ட்ரெஸ்ஸஸ் போட்டு இன்றைக்கி நான் வந்து செக் பண்ணியிருந்தேன். அண்டு சியாசிட்ஸ் வந்து ரொம்ப சூடாக இருக்கனால நான் ரொம்ப வெயிட் பண்ணி ரொம்ப ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு இருக்கேன். அண்டு இன்றைக்கி வந்து என்னென்ன சாப்பிட்றேன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். எஸ் சிஎஸ்சிக்ஸ் வந்து ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் நான் வந்து ஆற்றி அதாவது மிக்ஸ் பண்ணி வந்து குடிச்சிட்டு இருக்கேன். ரொம்பவே சூடாக இருக்குது தண்ணி. நான் கொதிக்க அப்படியே விட்டுட்டு அது ரொம்ப ஆற வச்சாலும் குடிக்கும்போதில் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் சூடாகவே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கலக்கி குடிச்சிட்டு இருக்கேன். அண்ட் மார்னிங் வந்து என்னோடய ஃபஸ்ட் ட்ரிங்க் இதுதான். மார்னிங் எழுந்திரிச்சோன்னா ஒரு டம்ளர் நார்மல் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் இது குடிப்பேன். அது ரொம்ப சூடாக இருக்கனால எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வாய் வேறு சுட்டுடுச்சு. அண்டு எனக்கு வந்து லோ பிபி இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு இந்த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மார்னிங்கான ஒரு கேராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் அப்போது ஏதாவது சாக்லேட்ஸ் இல்லை ஏதாவது சர்க்கரை கீது ஒரு அரை ஸ்பூன் வாயில் போட்டுப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து கரும்பு இருந்தது வீட்டில், அதனால் கரும்பு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எந்திரிச்சோடனே நான் வந்துட்டு சியாசிட்ஸ் குடித்ததுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து கரும்பு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு கரும்பு எடுத்து வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு ஒரு கேரிங்காக அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு வேளை நம்ம வெயிட் லாஸ்னாலையா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலை, பட் இருந்தாலும் அப்படி தான் இருந்தது. அதனால் நான் வந்து கரும்பு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். அண்ட் ஒரு 1 hour கழித்து ஒரு 10 o'clock போல் நான் வந்துட்டு எப்பவும் போல் நான் மில்க் ஊற்றி என்னோடய ஓட்ஸ் வந்து நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டேன். அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு பார்த்திங்கன்னா எப்பவும் போல் எனக்கு இந்த 2 days தோசை தான் சாப்பிட்ணும்னு தோணுது. ஸோ அதனால் நான் ரைஸ் சாப்பிடாமல் தோசை மட்டும் 3 தோசை வச்சுட்டு நான் வந்து சாப்பிட்றேன். இன்றைக்கி வந்து பூசணிக்காய் செஞ்சுருந்தாங்க, காய் வந்து ஒரு பொரியல் மாதிரி செஞ்சுருந்தாங்க. குழம்பு ரசம்லாம் அம்மா பாப்பா வச்சுக்கிட்டாங்க, சாதம் வச்சுருந்தாங்க, நான் வந்து காய் வச்சு சாப்பிட்டேன். அண்ட் ஈவினிங் வந்துட்டு ஒரு 5 o'clock போல் நான் வந்து வெளியில் போயிருந்தேன். அப்போ வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தேன். ஸோ 2 tumbler வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தேன், லைட் ஐஸ் லைட் சுகர். அண்ட் நைட் வந்துட்டு நான் வந்து சிக்கன் ரைஸும் ஃபிஷ் ஃபிங்கரும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். ஸோ இது தட்டில் நிறையா இருக்குது, பட் இருந்தாலும் நான் 2-3 ஃபிஷ் ஃபிங்கர் சாப்பிட்டேன். அண்ட் கொஞ்சமாக வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன். அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது ஜீரணாகாத மாதிரி இருந்தது, அதனால ஒரு டம்ளர் ரசம் மட்டும் குடித்தேன், மத்தியானமாக வச்ச ரசம். அண்ட் இன்றைக்கி நான் என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்லி பார்த்தாச்சு. தேங்க்யூ.